family media backdrop. My father is a mill employee. He is retired. The family is first graduate. So, there is a backdrop. In Tirunelveli, Ambassador is south southern tip. You வந்து இங்க இருந்து சென்னையில இருந்து நீங்க பஸ்ல ஏறினாலே 12 மணி நேரம் அவங்க ஊருக்கு போறது. இந்த சப்போர்ட்டுமே இல்லாம யாரையுமே தெரியாம வரவனா அது மக்கள் ஆதரவு இருந்தாதான் அவங்களால அது கொடுக்க முடியும். அது வந்து நான் சிவகார்த்தின் பிரதர் அவரோட இன்டர்வியூல அவர்ட்ட ஒரு கேட்டிருப்பேன். இந்த மாதிரி டிஜிட்டல்ல இருந்து இங்க வந்து நீங்க படத்துக்கு பண்றீங்க. இது எப்படின்னா அவர் சொல்லிருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு ஷோ இருக்கும்போது இன்னொரு ஷோ ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த கம்பேரிசன் இருக்குது இயல்பு தான். அது வந்து அதை ஏன் பண்ணுறீங்கன்னு அவனை கேட்கவும் முடியாது. அது ஒரு ஆக்சுவலாக வரதான் செய்யும். சோஃபார் நான் வந்து பார்த்த வரைக்கும் அவ்வளோ அப்படி கம்பேரிசனாக நான் பார்க்கல. நிறைய ஷோ வந்து அந்த ஷோவில் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த ஷோவில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் நான் அந்த கம்பேரிசனை நான் சோஷியல் மீடியாவில் எங்கேயும் பார்க்கல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கம்பேரிசன் கோபிநாத் சார் பண்ணுறது அவர் பண்ணுறது ஒரு தனி ஷோ, அது ஒரு தனி அது. இது தமிழாங்கிறது ஸ்டார்டிங்கில் வந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவர் பேசுகிறது புரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப இயல்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன், ரொம்ப டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பேசுவேன். அது புரிய மாட்டேங்கி அப்படின்னு வந்து இன்னொன்று என்ன கொஞ்சம் நெல்லை ஸ்லாங் அண்ட் இருந்துச்சு. இப்போ கூட புரிய மாட்டேங்கி அப்படின்னு. ஸோ அது ஒரு நெல்லை ஸ்லாங் சிட்டிங் போஷர் ஏன் இப்படி உட்காந்துருக்காரு அந்த மாதிரியான ஒரு இதாக வந்துச்சு. மற்றபடி வேறு நெகட்டிவாக பெருசாக ஒன்றும் வரல. அப்புறம் அது கொஞ்சம் வருஷம் பண்ண பின்னால் என்ன ஆச்சுன்னா ட்ரால்ஸு மீம்ஸு இதெல்லாம் வரும், கமெண்ட்ஸும் வரும். எனக்கு இதில் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாரிட்டி வந்துருச்சு. இந்த ட்ரால் மீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கிளாரிட்டி என்னென்னா அதே மாதிரி சில பிளண்டரான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை ஸ்டாண்ட் எடுத்து தப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து நான் ஆணவ கொலை பண்ணுறது சரி, ஆணவ கொலை பண்ணுவேன், ஆமாம் என் பிள்ளை தானே கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோம்னா இதை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் அமைதியாக இருக்கணும் அவசியம். இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா, இது மனிதாபமானதுக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்காக ஸ்டாண்ட் எடுக்குது அகேன்ஸ்ட் ஆகாது. அது மாதிரி ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்த்து தான் பிள்ளையை பெற்றுக்கணும் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்கிறோம்னா இதுவும் அகேன்ஸ்ட் த லா, இது வந்து அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி தான். இது இதை வந்து நான் வந்து இதை சொன்னால் ஜோசிக்கு எதிராக ஆகணும். இது ஜோசியத்துக்கு எதிரானது மட்டும் இல்லை, ஜோசியர்கள் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் டிஜிட்டலில் இருந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சுருந்துருக்கீங்க. டிஜிட்டலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் பிடிச்சி அங்கேருந்து தான் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு ஆங்கராக அவங்க ஃபர்ஸ்ட் அறிமுகமாகும் போது சேட்டலைட்டில் வந்துடணும்னு சொல்லி ஒரு ஆசை கண்டிப்பாக எல்லா ஆங்கர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ நீங்கள் டிஜிட்டலில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சா? உண்மையில இல்லை. ஏன்னா ஆங்கராக வரணும்னு நினச்சி வந்தவங்களுக்குன்னா அது கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஆனால் ஆங்கராகவும் நினச்சி வந்ததில்லை. வீடியோ எடிட்டராக இருந்து அப்புறம் ஜஸ்ட் லைக் சும்மா நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டு அப்படி வந்ததுனால அதுவே நல்லா போயிருந்ததுனால எனக்கு வந்து சேட்டலைட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னதில்லை. பட் லேட்டர் பார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வருஷம் பண்ண பின்னால் இந்த மாதிரி டாக் ஷோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது பண்ணதுனால அப்படி நினச்சிருக்கேன். இந்த இதுக்கு பண்ணதில்லை. பட் இன்ஃபேக்ட் எனக்கு டிஜிட்டலில் இருக்கும்போது சில சேட்டலைட் ஆஃபர்ஸ் வந்துச்சு. டிஜிட்டல் டிபேட் ஷோ, பொலிட்டிக்கல் டிபேட் ஷோ டிவியில் இருக்கலாம், அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து டிஜிட்டல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சு அதை காட்டிலும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள், இன்னொன்று ஃப்ரீ ஹேண்டாக இருக்குது அப்படின்னு. பொலிட்டிக்கல் டிபேட் ஷோ பண்ணுவாங்க டிஜிட்டல்லையே. அப்புறம் பார்த்தா வெளில போய் ஏதாவது ஸ்டோரிஸ் பண்ணுவேன், சினிமா இன்டர்வியூ எடுப்பேன், அப்புறம் ஆந்திரப்பனாஸ் இன்டர்வியூ எடுப்பேன். இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஸ்பேஸ் இங்கே இருக்கிறதுனால நான் அந்த ஆஃபர் வேணான்னு சொல்லி நான் இருந்தேன். இது ஒரு காமன் கொஸ்டின் தான், பட் ஸ்டில் இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய க்ரோத் எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வீடியோ எடிட்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை போயிருந்துருக்கும். அதை கற்றுக்கிறதுக்கு, அந்த தொழில் கற்றுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ ஆங்கராக ஒரு ப்ரைம் சேனலில் நீங்கள் ஒரு பெரிய ஷோவை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பெரிய வாய்ப்பாக தான் பார்க்குறேன், பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபேமிலியில் யாருக்கும் மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா ஒரு மில்லில் வேலை பார்க்குற ஒரு மில் எம்ப்ளாயி, அவ்வளோதான். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு மில் எம்ப்ளாயி, அவ்வளோதான். ஃபேமிலியுமே ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் வச்சுக்கலாம் இல்லைங்களா, ஃபஸ்ட் கிராஜுவேட் தான், முதல் தலைமுறை பட்டதாரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்க பேக்ட்ராப்பு திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம்னு ஊர், அது வந்து சவுத் சதர்ன் டிப்புன்னு சொல்லலாம், தமிழ்நாடோட தென்மூக்கு. நீங்கள் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் பஸ்ஸில் ஏறினாலே 12 மணி நேரம் அவங்க ஊருக்கு போகிறது, அந்த மாதிரியான சதர்ன் டிப்பில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த பொசிஷன் வர முடியும் அப்படின்னா அது முழு முதற்கு காரணம் வந்து புகழணும்லாம் கிடையாது, இது மக்களுடைய இது மட்டும்தான். ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் யாரையுமே தெரியாமல் ஒன்று வரவங்கன்னா அது மக்கள் ஆதரவு இருந்தால் தான் அவங்களால அது கொடுக்க முடியும். அது வந்து 100% இந்த கிரெடிட் வந்து நான் வந்து மக்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு இப்படி ஒரு பேக்ட்ராப்லேருந்து வரவங்க ஆதரிக்கணும்னு நினச்சாங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பொசிஷன் வந்திருக்கு. அந்த வகையில் நான் வந்து வெறும் மகிழ்ச்சியாக எனக்கு வந்து படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சிவகார்த்தின் பிரதர் அவரோட இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஒரு கேட்டிருப்பேன். இது மாதிரி டிஜிட்டல்லேருந்து இங்கே வந்து நீங்கள் படத்துக்கு பண்ணுறீங்க. இது எப்படின்னா அவர் சொல்லியிருப்பாரு, இது ஒரு பெரிய, அவருக்கு நான் கேட்டது ஒரு பெரிய பொறுப்பு. இது நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, பட் ஃபெயிலியர் ஆகிட்டு அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து பாரு, நீங்கள் சொன்னது கரெக்டு. இங்கேருந்து வந்தவங்க எவ்வளோ பேர் தட்டினாங்க, அப்படி தட்டி பல பேர் ஃபெயில் ஆனாங்க, பல சக்ஸஸ் ஆனாங்க. இதில் நான் வந்து பண்ணது வந்து என்னோட வெற்றி மட்டும் இல்லை, இது மொத்த டிஜிட்டல் ஐ மீன் டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்குள்ளே வந்து கதவை தட்டினவங்களுடைய மொத்த வெற்றி தான் நான், அதோட சிம்பிள் தான் நான். அதே மாதிரி இங்கேருந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, டிஜிட்டல்லேருந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. டிஜிட்டல்லேருந்து நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ப்ரைம் சேனலில் ஒரு முக்கியமான ஷோவை, ஐக்கானாக இருக்கக்கூடிய ஷோவை பண்ண முடியும் அப்படிங்க வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த நம்பிக்கையே வந்து சேனல் நிர்வாகத்தில் இருக்கவங்க வந்து அவங்க மேலே கொடுக்க முடியும். இப்போ அவங்க நம்பிக்கை வச்சா தான் நம்ம இங்கே இடத்துக்கு வர முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ டிஜிட்டலில் இருக்கவங்க மேலே நம்பிக்கை வைக்க சேனல் நிர்வாகம் தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியும் கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஷோ வந்து ஒரு 2 சீசனாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்த கருப்பழனியப்பன் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வரீங்க. ஸோ அந்த பேர் கண்டிப்பாக அவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், இந்த ஷோ அவருக்காக பார்க்குற நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க, வரும்பொழுது அந்த எதிர்பார்ப்பை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றத பற்றி மட்டும்தான் உங்கள் தாட்ஸ் இருந்துச்சா? நான் வந்து எப்போவுமே வந்து நான் டிஜிட்டல் பண்ணும்போது சரி, நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் தான், என்ன எனக்குன்னு ஸ்டைலில் நான் இப்படி வடிவமைச்ச ஸ்டைல் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இப்போ நீங்கள் ஷோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதே ஸ்லாங்கில் தான் இருக்கும். நான் ஷோக்கான புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறது, அது ஒரு செவ்வியல் மொழியில் எடுக்கிறது, அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். அது எனக்கு வராது, எனக்கு உண்மையை சொல்ல போனால் வராது. அதனால் நான் என்னோடய இன்டர்வியூமே அப்படி தான் இருக்கும். எல்லோரும் என்ன சொல்கிற கிரெடிட் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இன்டர்வியூ மாதிரியே தெரியல, இப்போ எல்லாமே ஃப்ரெண்டாக பேசின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு அப்போ பட்டுச்சு. இப்போவுமே வந்துட்டு போகிறவங்க முடிஞ்சோடனே மற்ற ப்ரொடியூசர்கிட்ட கேட்பேன் நான் எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து ஒரு இயல்பாக பண்ணுற ஒரு இதாக இருக்குன்னு, அந்த இயல்பில் கொண்டு போகணுங்க மட்டும் தான் என்னுடைய இதாக இருந்தது. நான் நேச்சுரலாக இருக்கட்டும், அதில் வந்து இது பண்ண விட அதை வந்து பண்ணேன். இன்னொன்று, இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்கப்போ நேச்சுரலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது மாதிரி ஒரு 2 சீசன் நல்லா போயிருக்கு, 2 சீசன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 58 எபிசோட்னா கூட 150 எபிசோட்லாம் ஈஸியாக தாண்டி போன எபிசோட். கண்டிப்பாக வந்து அது கூட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் ஒன்றே நினச்சா என்னோட இயல்பை மீறி போகக்கூடாது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், கருப்பழனியப்பன் சாருக்குன்னு தனி பேட்டர்ன் ஒரு ஸ்டைல் இருக்குது, அவர் இப்படி தான் கொண்டு போவாருன்னு அவருடைய வியூ எல்லாமே. நான் என்ன நினச்சேன்னா என்னோட வியூவில் இருக்கட்டும், நான் வந்து இந்த ஷோக்காக சில விஷயம் அடாப்ட் பண்ணணும், அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் என் பேட்டர்ன் என்னுடைய இயல்புலே போகணும்னு நினச்சேன், அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சேனலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷோ ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு காம்படேட்டிவாக சில சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்த பிறகு அந்த ஒரு கம்பேரிசன்ஸ் தான் இருந்திருக்கும், ஈவன் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், இல்லை வந்து உங்கள் பக்கத்து சர்க்கிள்லே ஆகட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? நேச்சுரலி நீங்கள் சொல்லும்போது ஒரு ஷோ இருக்கும்போது இன்னொரு ஷோவை ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த கம்பேரிசன் இருக்குது, இயல்பு தான். அது வந்து அதை ஏன் பண்ணுறீங்கன்னு அவங்களை கேட்கவும் முடியாது, அது ஒரு நேச்சுரலாக வரதான் செய்யும். 1+1 வரும்போது வரதான் செய்யும். சோஃபார் நான் வந்து பார்த்த வரைக்கும் அவ்வளோ அப்படி கம்பேரிசனாக நான் பார்க்கல. நிறைய ஷோ வந்து அந்த ஷோவில் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ஷோவில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் நான் அந்த கம்பேரிசனை நான் சோஷியல் மீடியாவில் எங்கேயும் பார்க்கல, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கம்பேரிசன் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோபிநாத் சார் பண்ணுறது அவர் பண்ணுறது ஒரு தனி ஷோ, அது ஒரு தனி அது இது தமிழாங்கிறது இது தனி ஷோ. நீங்கள் ரெண்டுமே டாக் ஷோ தானே கேட்கலாம், ரெண்டுமே டாக் ஷோ தான், அதில் ஒன்றும் இது இல்லை. பட் ஆனால் இது எங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆங்கர் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கருப்பழனியப்பன் சார் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஷோ, அவர் ஒரு இதில் பண்ணுறாரு. கோபிநாத் சார் பண்ணும்போது அவங்களும் ஒரு இதில் பண்ணுறாரு. அப்போ அவங்களுடைய தனித்துவம் தான் அந்த ஷோவை கொண்டு போகுது. அப்படி பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு நேச்சுரலாக கொண்டு போகிற தனித்துவம் இருக்குது, அதுதான் அந்த ஷோன்னு நினைக்கிறேன். மற்றபடி டாக் ஷோனா கேட்டால் இங்கே 20 பேர் அங்கே 20 பேர், அதே டாக் ஷோ தான், அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. புது ஷோ இல்லை, டாக் ஷோ இஸ் டாக் ஷோ தான், அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் அதை எடுத்துகிட்டு போகிற விதம் ஒன்று இருக்குல்ல, அவங்களோட விதம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா 3 ஷோவுமே இப்போ நீங்கள் கருப்பழனியப்பன் பண்ண ஷோ இருக்கட்டும், கோபிநாதோட பண்ணுற நீனா ஷோவாக இருக்கலாம், இப்போ இந்த ஷோவாக இருக்கலாம், நீங்கள் 3யுமே எடுத்து பாருங்கள். இது எங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா டாபிக் இதெல்லாம் இருக்கும், ஆனால் இந்த ஒரு டிபேட்டை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த 3 ஆங்கர் ஹேண்ட்லிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அது டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே காலையிலே நாங்கள் செட்டுக்கு வந்தோம், செட் ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம், நிறைய கவரேஜ் பண்ணோம், என்ன நடந்துட்டுருக்கு, என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பிஹைண்ட் தி சீன்ஸ் நல்லா பார்த்துருந்தோம். த்ரூஅவுட்டாக நாங்கள் அதெல்லாம் தாண்டி நான் நோட் பண்ண, பர்சனலாக நோட் பண்ண ஒரு விஷயம், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் நின்றுட்டே இருந்தீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு கால் விழிச்சது. அது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது நம்ம மாதிரி டாலாக இருக்கும்போது இந்த ஹீல்ஸ் வச்ச மாதிரி ஷூ தான் கிடைக்கும், அதை வச்சு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து கஷ்டம் இல்லைன்னு சொல்ல, கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து எப்படின்னா சொல்லுவேன், இப்போ நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே இருந்தீங்கங்களேன் பொதுவாக வலிக்கும், பட் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே பாருங்கள் உங்களுக்கு வலிக்காது. அதே மாதிரி நான் என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் ஷோக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் நகர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த பெயின் இருக்கும் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பெயின்லாம் இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பெயின் இருக்கும் வைக்கும். பட் ஆனால் என்னென்னா அந்த ஷோ உங்களை நகர்த்தி கொண்டு போகிற இன்ட்ரெஸ்ட்டில் அது வந்து பெருசாக தெரியாது. இதோட ஆஃப்டர் மேத் எப்போ தெரியும்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிப்பீங்க பாருங்கள், அப்போ தெரியும். அது அதுக்கு முன்னாடி எடுக்கும். அது 2 ஷோ ஒரு நாளைக்கு பண்ணுங்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 hours 11 hours நிற்கிற மாதிரி இருக்கும், 12 hours கூட வரும் நிற்கிற மாதிரி. அது இருக்க தான் செய்யும், நம்ம அதை தவிர்க்க முடியாது. பட் அந்த ஷோ உள்ளே போகும்போது நகர்த்தி கொண்டு போயிடும். அதான் சொல்கிறேன், அது முடிஞ்ச உடனே அந்த லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வழி ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் இந்த எப்படி கொண்டு போகிறோம், சுவாரஸ்யமான கண்டென்ட் கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெயின் தெரியாது. அது எப்போ அது முடியுதோ முடியுமோ அடுத்த நாள் காலையில அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தான் ஜாப் நினைக்கிறேன். அது எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒன்று அமையாது, அது அப்படி தான் இருக்கும். அது இன்னொன்று நான் மட்டும் பண்ணல, இது நிறைய பேர் டிவியில் ஷோஸ் பண்ணுறேன், பல பேர் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுறேன், எல்லாருமே நின்று தான் பண்ணுறாங்க. இது நான் மட்டும் புதுசாக பண்ணுறதும் கிடையாது. எனக்கு இதுதான் தெரியல. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டாபிக்ஸும் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க, பின்னாடி இருந்து உங்களுக்கு கியூபேக் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு பக்கம் எதிர் இந்த பக்கம் இல்லைன்னா இங்கே திஸ் ஆர் தட்டுன்ற ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் கிரே ஏரியாலே ட்ராவல் பண்ண முடியும் ஏதோ ஒரு கண்டென்ட் பேசும்பொழுது. ஸோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் டீமோட சேர்த்து பேசி உங்களுடைய ஐடியா தானா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது சரி தப்புன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்களா? முதல் விஷயம் என்னென்னா, இன்னி வரைக்கும் அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியான டாபிக் இது வரைக்கும் வரல. பட் ஆனால் இதில் எனக்குமே ஸ்டாண்ட் உண்டு, எல்லாருக்குமே தனிப்பட்ட ஆளாக ஸ்டாண்ட் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் உண்டு, எனக்கு ஒரு ஸ்டாண்ட் உண்டு, அந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்குது தான் செய்யுது. பட் அது வந்து நான் ஒர்க்கில் இன்டர்ஃபியர் பண்ணாத மாதிரி நான் தெளிவாக பார்த்துப்பேன். அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிப்பேன். எனக்கு பர்சனல் சாய்ஸ் இருக்குது, டீயா காஃபி அங்கே மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்குது தான் செய்யும். இல்லைன்னா போய் சொல்ல, எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் உண்டு. அந்த சாய்ஸ் நான் வேலையில் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி பார்த்துப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நீங்கள் எப்போதுனா நீங்கள் பேசும்பொழுதே உங்களுக்கே தெரிய வரும், இது நம்மளுடைய கருத்து சொல்கிறோமா, இல்லை நம்மளோட ஸ்டாண்டை வெளிப்படுத்துகிறோமா, இல்லை அது இந்த ஷோக்கு முக்கியமா அப்படின்னு. அதே மாதிரி சில பிளண்டரான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை ஸ்டாண்ட் எடுத்து தப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து நான் ஆணவ கொலை பண்ணுறது சரி, ஆணவ கொலை பண்ணுவேன், ஆமாம் என் பிள்ளை தானே கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பண்ணுறது தப்பு தான், இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா, இது ஒரு மனிதாபமானதுக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்காக ஸ்டாண்ட் எடுக்குது அகேன்ஸ்ட் ஆகாது. அது மாதிரி ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்த்து தான் பிள்ளையை பெற்றுக்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்கிறோன்னா இதுவும் அகேன்ஸ்ட் த லா, இது வந்து அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி தான். இது இதை வந்து நான் வந்து இதை சொன்னால் ஜோசிக்கு எதிராக ஆகணும். இது ஜோசியத்துக்கு எதிரானது மட்டும் இல்லை, ஜோசியர்களே சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஜாதகம் பார்த்து சிசேரியன் பண்ணுறது. அப்போ அது தப்பான விஷயம்னா தப்புன்னு தான் சொல்லலாம். அதனால் அந்த ஜோசிக்கு எதிரானவங்க யாராவது சொன்னாங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கணும் அதை நான் தெளிவாக ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அதை டீம் கிட்டே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயத்த நான் ஸ்டாண்ட் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நான் அதில் அவங்களுக்கும் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுமே சொல்லுவாங்க அதை ஸ்டாண்ட் எடுத்துருங்க அப்படின்னு. அதுதான் இப்படி போகுது. இன்னொன்று அந்த டாபிக் நீங்கள் சொல்லும்போது இது டாபிக் தான் அதோடைய மெயின் இதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஷோவை வந்து அடுத்த ஒரு மணி நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஷோ எப்படின்னு வந்து சொல்ல போகுது. அந்த டாபிக் தான் மெயின். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குறது இந்த 6 மணி நேரம் இங்கே ஷூட் பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க, அது மாதிரி இவ்வளோ நேரம் ஆகுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு. பட் அதுக்கு பின்னால் இதை டீமுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு நேம் சேக்கெலாம் இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கு முன்னால் இந்த ஷோக்கு ஒரு வாரமாக ஒர்க் பண்ணவங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வாரமாக அந்த குரூப்பில் வந்து இதை பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், அவங்கள கூப்பிட்டாச்சா, இவங்களை கூப்பிட்டாச்சா, கார் வந்துருச்சா, பிக்கப் பண்ணியாச்சா, ஹோட்டலில் பண்ணியாச்சா, சாப்பாடு வந்துருச்சா. இது ஒரு ஆளை கூட்டு வரதுக்கும் இங்கே ஒரு 28 பேர் இங்கே ஒரு 28 பேரை கூட்டுனது ஸ்டார்ட் ஈஸி டாஸ்க், அவ்வளோ ஈஸியாக பண்ணவே முடியாது. அவ்வளோ பேருக்கு ஒரு உழைப்போட வெளிப்பாடு தான் இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஷோ. அதெல்லாம் நான் கொண்டு போகிறேன், நான் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கேன் அவ்வளோதான். தவிர பின்னால் ஒரு பெரிய ஹியூஜ் எஃபர்ட், ஒரு படத்துக்கு என்ன எஃபர்ட் இருக்கோ அதில் சற்றும் குறையாத எஃபர்ட் தான் இவங்க வந்து போடுறாங்க. உண்மையிலே பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். கடைசி நேரத்தில் வந்து வேறு வரலைன்னா கூட மேனேஜ் பண்ணணும். உண்மையிலே இது பெரிய கஷ்டமான டாஸ்க்கு, அதை சூப்பராக பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு தான் முழு கிரெடிட் வந்து. ஸோ உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டராக ஆரம்பிச்சுருந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆங்கராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் சேட்டலைட் வந்திருக்கீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய கால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காலாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது அட் த காஸ்ட் ஆஃப் ஃபேமிலி எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது அது ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சுற்றி உங்கள் சரௌண்டிங்ஸ் அது இம்பாக்ட் பண்ணியிருந்திருக்கா? ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை. ஆனால் அது 100% எனக்கு பொருந்தலை. என்ன காரணம் அப்படின்னா, நான் சம்பாதிச்சு தான் எங்கள் அப்பாவை இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்து இன்னும் வரைக்கும் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து எப்பவுமே 24 மணி நேரம் ஏதாவது ஒன்று பண்ணி உடச்சிட்டே இருக்கணும். ரிட்டையர் ஆகிட்டார், பட் ஸ்டில் அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் வந்து நான் ஃபேமிலி கொடுக்கணுங்கிற டிமாண்ட் இல்லை. அதனால் ரிஸ்க் என்னால் எடுக்க முடிஞ்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அதை பின்னாக்கி யோசிக்க வச்சுருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். பட் எனக்கு அந்த இதே இல்லைங்கிறதுனால தைரியமாக ஒரு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சு. இன்னொன்று எனக்கு ஒரு தைரியம் எனக்கு என்னென்னா, நான் வீடியோ எடிட்டர் கிராஃபிக் டிசைனர்னால எனக்கு கைத்தொழில் தெரியும். அது செட் ஆகலாம், பக்கத்தில் கடையை போட்டுக்கலாம், ஃப்ளெக்ஸ் கடையை போட்டுக்கலாம், அவ்வளோதானே. அதனால் எனக்கு அந்த ஒரு தைரியம், கைத்தொழில் தெரியுங்கிற தைரியம் ஒன்று. இன்னொன்றுனா அப்பாவுக்கும் வந்து அவங்க சர்வே பண்ணேன் சர்வைவல் கிளாஸ் தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் நான் மாதம் கொடுத்தா ஃபேமிலி ரன் ஆகுது இல்லை, அவரும் ஏர்ன் பண்ணுறதுனால எனக்கு அந்த ரிஸ்க்கை என்னால் தைரியமாக எடுக்க முடிஞ்சுது. நான் ஒருத்தரை கேட்டு டிபெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற சூழல் இல்லை. ஸோ அந்த காலம் நானே தைரியமாக எடுத்துட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு, சரி பண்ணுனாங்க, அப்படியே போயிட்டேன். அவங்க ஃபைனான்ஷியலாக யோசிக்க வேண்டியது அவங்களுக்கும் இல்லை, எனக்கும் அது இல்லை. அதனால் அப்படியே மூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ராட்சிலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க பிரதர். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பப்ளிக் பைட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணி தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ண தரணும். இப்போ பொலிட்டிக்கல் அந்த நானே பப்ளிக் பைட்ஸை மறந்துட்டேன், பட் அதெல்லாம் ஞாபகம் வச்சு எடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். பொலிட்டிக்கல் இது வந்து என்னென்னா, எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு வந்து நான் சினிமா பார்க்குற ஆள் கிடையாது. அதாவது சினிமா எல்லாரும் பார்க்குற மாதிரி தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்க, ரொம்ப சினிமா பார்க்குற ஆள் கிடையாது. அப்போ அவங்க ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அப்போ ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஆர்ஜே ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க. அவர் சம் ரீசன்ஸ்லாம் வர முடியல. அப்போ திடீர்னு என்னை வந்து நீ பண்ணுறியான்னு கேட்டாங்க. இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து நம்ம ஏதாவது அரசியலாக ஏதாவது ஒரு தலைவரை கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் சந்தானம் மாதிரி ஒரு கவுண்டர் எழுதுறது. ஸோ அதை எழுதுப்போ வந்து ஆனந்த வீடு நக்கீரன்லாம் வந்து அந்த இதை போடுவாங்க. வசன வடிவில் மட்டும் வசன வடிவில் வலைப்பாயுது அப்படிங்கிற பேரில் போடுவாங்க. அதான் வந்து என்னோட மேனேஜர் சிவான் வந்து அவர் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னா அப்போ ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்று பண்ணணுன்னா இவனுக்கு ஏதோ பொலிட்டிக்கலாக ஒன்று தெரிஞ்சிருக்கு, இவனே அங்கே பண்ண வைக்கிறத நம்ம இங்கே பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்டாங்க. பண்ணேன், அது பிடிச்சி போச்சு. ஸோ அப்படியே பண்ணுது. அதனால நான் பொலிட்டிக்கலி நான் சூஸ் பண்ணலை, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுவுமே என்னை தாண்டி அதுவாக எனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால அது அப்படியே போயிட்டேன். பொலிட்டிக்கலாக நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. அப்புறம் சினிமாவும் பண்ணேன். பட் ஆனால் கோர் சினிமாவை போகாத காரணம் என்னென்னா சினிமாவை என்னை கேட்கல. மேபி கேட்டிருந்தா அது ட்ரை பண்ணியிருந்துருப்பேன், இருந்திருக்கலாம். பட் ஆனால் பொலிட்டிக்கலாக கேட்டதுனால அப்படியே. ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கப்புறம் வர சில இன்டர்வியூஸ் எல்லாம் கூட இன்ஃபேக்ட் உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணுன்ற போது கூட நான் இப்படி தான் கை கட்டி உட்காருன்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படின்றதுனால. அடுத்தடுத்து போகும்போது இப்போ சிவகார்த்திகனோட இன்டர்வியூவில் கூட நீங்கள் அவர் ஒரு தடவை பேனிக் ஆக வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் அப்போது சினிமாக்குள்ளே நீங்கள் ஜம்ப் ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கு சினிமா கண்டென்ட்ஸும் பண்ணலாம், அதை பற்றியும் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து நீங்களே எடுத்து டிசிஷனா இல்லை சேனல் சைட்லேருந்து சொன்ன ஒரு அதை விரும்பி பண்ணுவேன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சேனல் தான். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க நம்ம பண்ண முடியாது. அந்த அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சேனல் தான், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு விரும்பி பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற சிவகார்த்தின் அவரோட இன்டர்வியூமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சினிமா போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் அவரே கூட சொல்லியிருப்பாரு அப்பப்போ படத்தை பற்றி பேசுகிறீங்க பாருங்கன்னு. ஏன்னா எனக்கு படத்தை பற்றி பேசுகிறது பிடிக்கும். ஆனால் வந்து படத்தை தாண்டின ஒரு லார்ஜர் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அவங்களோட பர்சனல் சைடும் சரி, அவங்களோட லைஃப் ஜேர்னிலையும் சரி, அதை பேசணும்னு நினைப்பேன். என்னுடைய சினிமா இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா 15-20% சினிமா இருந்தால் அது பெரிய விஷயம். அது கண்டிப்பாக பேசணுங்கிறனால அது இருக்குமே தவிர மற்ற 70-80% வந்து அவங்களுடைய வேறு ஒரு ஆஸ்பெக்ட் லைஃப்பை பற்றின அவங்களுடைய பார்வை என்ன, டெத்தை பற்றி அவங்களோட பார்வை என்ன, அவங்களுடைய முக்கியமான லைஃப் ஈவெண்ட்ஸை எப்படி பார்த்துருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் எடுக்கணும்னு. அது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி செப்பரேட் ஃபேன் பேஸ் ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் அவரோ இல்லை விஜய் சேதுபதி அண்ணனோ வந்து நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்னா அடுத்த நாள் நாளைக்கு போய் அவ்வளோ பேர் நிற்பாங்க. அவ்வளோ பெரிய மாஸ் கேம்பெயினை ஒரு ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஸ்டேஜில் சொல்லி பண்ண வைக்க முடியும். அவ்வளோ இதாக இருக்க ஒருத்தங்களை ஒரு மாஸ் மீடியம் கொண்டு வந்து அது மூலமாக ஏதாவது நல்லா பண்ணால் நல்லா இருக்குன்னா அதனால் அந்த சைடில் எடுக்கணும்னு நினச்சேன், அதை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டலேருந்து வந்ததால கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி தான் வந்துருந்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக திட்டுறதுக்கும் கழுவி ஊற்றுறதுக்கும் ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில தடவை அது எடுத்துக்காமல் கடந்து போயிடலான்ற மாதிரி இருக்கும். சில தடவை அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிற இது நான் அனுபவிச்சுருந்துருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் சரி, அதுக்கப்புறம் காலகட்டங்களிலும் சரி, எல்லாத்தையும் எல்லா வீடியோஸையும் மக்கள் ஒரே மாதிரி பர்சீவ் பண்ண மாட்டாங்கல்ல? ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுங்க சார்? ஸ்டார்டிங்கில் வந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவர் பேசுகிறது புரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன், ரொம்ப டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பேசுவேன். அது புரிய மாட்டேங்கி அப்படின்னு வந்து இன்னொன்றுனா கொஞ்சம் நெல்லை ஸ்லாங் அண்ட் இருந்துச்சு. இப்போ கூட புரிய மாட்டேங்கி அப்படின்னு. ஸோ அது ஒரு நெல்லை ஸ்லாங். அப்போ அது வந்து சில பேருக்கு ஒரு இதாக பட்டுச்சு. அந்த மாதிரி தான் வந்துச்சு. மற்றபடி அப்புறம் சிட்டிங் போஷர் ஏன் இப்படி உட்காந்துருக்காரு அந்த மாதிரியான ஒரு இதாக வந்துச்சு. மற்றபடி வேறு நெகட்டிவாக பெருசாக ஒன்றும் வரல. அப்புறம் அது கொஞ்சம் வருஷம் பண்ண பின்னால் என்ன ஆச்சுன்னா ட்ரால்ஸு மீம்ஸு இதெல்லாம் வரும், கமெண்ட்ஸும் வரும். எனக்கு இதில் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாரிட்டி வந்துருச்சு. இந்த ட்ரால் மீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கிளாரிட்டி என்னென்னா ஒன்று வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ், இன்னொன்று வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அல்லது வந்து ஒரு ஐடி டீமாக பண்ணக்கூடிய ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ். இது ரெண்டுமே இருக்குது. நேச்சுரலி வரக்கூடியதை பற்றி நம்ம கவலைப்படலாம். அதில் ஏதோ ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்குது, இவன் திருந்தணும் அல்லது வந்து அவங்ககிட்ட வந்து இதை பற்றி ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணியாவது அவனை வந்து தப்பாக சுட்டி காட்டணும்னு அது வந்து வரையறக்கூடியது கன்ஸ்ட்ரக்டிவ், அதை நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி நேச்சுரலாக வரக்கூடிய எல்லா மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸையும் நான் பார்ப்பேன், அதில் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறத எடுத்துப்பேன். அந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஐடி மீம்ஸில் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே பார்ப்பேன், பார்க்க மாட்டேங்குது எல்லாத்தையுமே பார்ப்பேன். பட் அது எனக்கு பெரும்பாலும் எனக்கு டிஸ்டிங்ஷன் பண்ண தெரியும், இது வேற இது வேறன்னு. அந்த விதம் நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் இது இது யாரால் பண்ணப்படுது, எங்கே ஆரம்பிக்கப்படுது, எனக்கு எல்லாமே தெரியும். அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த கிளாரிட்டி எனக்கு கொஞ்சம் வருஷம் அப்புறம் தான் வந்துச்சு. அது வரைக்குமே வந்து என்னடா அது அப்படிமா இருந்தது. அப்புறம் தெரிஞ்சிச்சு இது இதுதான் நேச்சுரல், இது நேச்சுரலாக சாமானிய நம்மள மாதிரி மக்கள் பண்ணக்கூடிய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அது வந்து வரவேற்கணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு தான் ஷோ பண்ணுறோம். அப்போ அவங்க ஒரு மீம் வடிவாக ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்தை தெரிஞ்சப்பறம் நம்ம வருத்தப்பட வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? தேவையில்லை. ஸோ கடைசி ஒரு பர்சனல் கொஸ்டின். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு ஆணவம்னு சொல்லலாம் இருந்துகிட்டு இருந்தது. நான் ஹைட்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு 6 அடி இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். உங்களை பார்த்த பிறகு அந்த ஆணவம் நொறுங்கி போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போது ஹைட்டாக இருக்கிறதுனால இப்போ ஷார்ட்டாக இருந்தால் சில வாய்ப்புகள் தவறும்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது, எப்படி இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, ஃப்ரேமுக்கு கரெக்டாக இருக்காது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் தான் வந்திருக்கா? இந்த மாதிரி ஏதாவது பேச்சுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் வாய்ப்பு மிஸ் ஆனதில்லை. ஒன்று நடந்துச்சு, என்னென்னா இந்த தமிழா தமிழா லோகோ இருக்குல்ல, இந்த லோகோ வந்து செட் பண்றதுக்கு முன்னால ஐ மீன் அடுத்த நாள் ஷூட் இந்த செட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அன்னைக்கு முன்ன நாள் ரெடி பண்ணும்போது நீங்க ஒரு தடவை வாங்கன்னாங்க எதுக்கு வர சொல்றாங்க நாளைக்கு தான ஷூட் இந்த பரல வாங்கன்னாங்க எதுக்குன்னு வந்தா இங்க நின்னு நான் நிக்கும்போது இந்த லோகோ மறையுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வர சொன்னாங்க ஏன்னா அந்த ஹைட்டா இருக்குதுனால சோ அதுக்கு வர சொன்னாங்களா அந்த ஒரு சம்பவம் நடந்துது அப்புறம் தான் யோசிச்சோம் நம்ம ஹைட்டுக்காக இது ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தோணுச்சு மற்றபடி எனக்கு வந்து ஹைட்னால இந்த வாய்ப்பும் பறிப்போகல முதல்ல இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு அடையாளமாக மாறிச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல போனோன்னா என்ன சார் உங்கள் ஹைட்டு என்னப்பா உங்கள் ஹைட்டு அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு அடையாளமாக மாறிடுச்சு நினைக்கிறேன் பட் பர்சனல் அசௌகரியம் நிறைய இருக்குது ஷூ சைஸ் கிடைக்காது சட்டை கிடைக்காது பேண்ட்டு தச்சு தான் போடணும் பஸ்ஸில் ஸ்லீப்பரில் போனால் அவங்களுக்கு வந்து குத்த வச்சே போகணும் அந்த ட்ரெயின் ஸ்லீப்பரில் சைட் ஸ்லீப்பரில் படுக்க முடியாது ரொம்ப நேரம் சேரில் எப்படியோ உட்கார முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது இது பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆக மாதிரி இருக்கலாம் பட் அனுபவிக்கிற நமக்கு தான் தெரியாது அதோட பிரச்சனை என்னென்னு நீங்கள் ஷூ கிடைக்கலாம் போனீங்கன்னா என்ன ஷூவா இந்த ஒன்று இருக்கு எடுத்துகிட்டு போ அப்படி ஒன்று தான் கொடுப்பாங்க அது வேணாம் அது சொன்ன ரேட்டு தான் வாங்கிட்டு போகணும் இது இருக்கக்கூடிய ஒரு இது அது அசௌகரியங்கள் இருக்குது பட் அது ஐடென்டிட்டியாக மாறினால எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். என்னோட அடுத்த கேள்வி வந்து டிஜிட்டல் டு சேட்டலைட் இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சேட்டலைட்டில் இருக்கவங்க இப்போ நிறைய பேர் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் அஃப்கோர்ஸ் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி பாப்புலாரிட்டியாகவும் சரி ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு ஒன்று பெறுது ஸோ இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க இந்த ட்ரான்சிஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க டிஜிட்டல் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துல தான் ஒரு பெரிய பூம் பெரிய வளர்ச்சி வந்து 2-3 வருஷத்தில் அதுவும் கொரோனாக்கு அப்புறம் பெரிய ஒரு வளர்ச்சி டிஜிட்டலை வந்து தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இப்போ ஜியே வந்து தமிழா தமிழா ஷோ வந்து சண்டே 12 மணி டெலிகாஸ்ட் ஆனாலும் கூட ஜி5 ஓடிடியில் வரும் அது தவிர்க்கலையா அது யாரும் அதோடைய ஸ்னிப்பட்ஸ் மாதிரி கட் பண்ணி ஃபேஸ்புக் ட்விட்டர்லையும் போடுவோம் அதை வந்து தவிர்க்க முடியாது நீங்கள் டிஜிட்டலை தவிர்த்து யாராலையுமே சர்வே பண்ண முடியாது அப்படி தான் வந்து சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய டிஜிட்டலாக வரக்கூடிய அது இன்னொன்று சேட்டலைட் வந்து ஒரு பொருட்செலவில் வரக்கூடியது டிஜிட்டல் வந்து அவ்வளோ பெரிய பொருட்செலவு கிடையாது நீங்கள் சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கணும்னா ₹1,00,000 லைசன்ஸ் இருக்குது லைசன்ஸ் வாங்கணும் பெரிய செட்டப் இதெல்லாம் ஒன்று இருக்குது பட் டிஜிட்டல் அப்படி கிடையாது அந்த அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதுனால இந்த பொருட்செலவில் பண்ணுறத விட சின்ன பொருட்செலவில் ஒன்று பண்ணலாம் இந்த இதில் படத்து கமல் ஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார் சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்னு அந்த மாதிரி அது ஒரு சின்ன பொருட்செலவில் பண்ணக்கூடியது இன்னொன்று ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடியது இப்போ சேட்டலைட் சேனல் நீங்களும் நானும் ஆரம்பிக்க முடியாது ஆனால் வந்து ஒரு டிஜிட்டல் சேனல் நீங்களும் ஆரம்பிக்கலாம் நானும் ஆரம்பிக்கலாம் இது எல்லாருக்கிட்டையும் போதும் டெமோக்ரஸி இருக்குது ஜனநாயகம் இருக்குது அதனால் அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் பெருசாகுதுன்னு நினைக்கிறேன் அதனால இதில் சேட்டலைட்டை ரீப்ளேஸ் பண்ணதுக்கும் டைம் ஆகும் இன்னைக்கு டிஜிட்டல் பெருசாக வளர்ந்தாலும் கூட கோயிங் ஃபார்வர்டு ஒரு சின்ன ஒரு நியர் ஃபியூச்சரில் வந்து சேட்டலைட் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு தோணலை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா இருக்கலாம் பட் நியர் ஃபியூச்சரில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு இன்னும் போகிறதுக்கு ஆடியன்ஸ் ஒன்று இருக்காங்க அந்த ஆடியன்ஸை வந்து சேட்டலைட் வழியாக மட்டுமே தான் ரீச் பண்ண முடியுது அதான் அது நானே வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன் டிஜிட்டல் இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா அப்படி இல்லைன்னு நினச்சேன் பட் நான் ஒன்று சேட்டலைட்டில் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு வர ஒரு ரெஸ்பான்ஸை வச்சு பார்க்கும்பொழுது சேட்டலைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நியர் ஃபியூச்சரில் கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது எனக்கு சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் நிறைய அவங்க நீங்கள் பிளானில் வச்சிருக்க விஷயங்கள் பிளான் இல்லாத விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு சொல்லி தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி.